யோவான் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களே வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாணவர்களே அனைவரும் இருப்பீர்கள் என நம்புகிறேன் இன்னைக்கு நாம தமிழ் பாட பகுதியில ஏல் உள்ள கற்கண்ட பகுதியாகிய இலக்கண பகுதியில் பொது இலக்கணம் பற்றி பார்க்க போறோம் சரியா அதாவது திணை பால் இடம் ஆகியன பற்றியும் வலு நிலை வலுவமைதி பற்றியும் கற்றுக்கொள்வோம் சரியா தமிழ் இலக்கணத்தை ஐந்து வகையாக பிரிப்பாங்க ஆஹ் இதுல நன்னூல் புத்தகத்துல இலக்கணம் க சொல்லுகின்ற அந்த நன்னூல் புத்தகத்துல எழுத்து இலக்கணத்திற்கும் சொல்லிலக்கணத்திற்கும் அடுத்தாப்பில் பின்னர் பொதுவியல் அப்படின்ற ஒரு பகுதியை நன்னூலார் கொடுத்துருக்காரு அந்த பொதுவியலில் உள்ளதை தான் நாம் இப்போ கற்றுக்கொள்ள போகிறோம் சரியா அதாவது சொல் நான்கு வகைப்படம் பேச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் ஒரிச்சொல் இதில் பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் திணை பால் எண் இடம் என்ற பாகுபாடு இந்த இடம் இடம்பெற்றிருக்கும் திணை என்பது திணை அப்படின்னா நீ பொருள் இலக்கணத்தில் படிச்சிருப்ப ஒழுக்கம் திணைனா என்ன பொருள் ஒழுக்கம் அப்படின்னு படிச்சிருப்பேன் ஆனால் இங்கே திணை அப்படின்றது சொல் பகுபாட்டை தான் குறிக்கி இங்கே திணைன்றது இதை குறிக்கி சொல் பகுபாட்டை தான் குறிக்கி இந்த திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் ஒன்று உயர்திணை இன் மற்றொன்று அக்ரிணை உயர் என்ன அப்படின்னா ஆறறிவு உள்ள மக்கள் அனைவரையும் உயர் தினை அப்படின்னு சொல்கிறோம் அறிவில் குறைந்த ஏனைய உயிரினங்களும் உயிர் ஆகிய பொருட்களும் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆகிய பெயர்களும் அக்ரிணையை சார்ந்தது தான் சரியா அக்ரிணை என்பது அல் குற்றல் திணை அப்படின்னு பிரிப்போம் அதாவது உயர்வு அல்லாத திணை என்னும் பொருளை அது தருது உயர் திணைக்கு எடுத்துக்காட்டு தேவர் மக்கள் அவங்களாம் உயர்திணை அதாவது ஆண் பெண் ஆணன்னா கண்ணன் பெண்ணனா கண்ணகி இவங்கெல்லாம் எனது உயர்தினை ஆறு அறிவு படைத்தவர்கள் அனைவ அனைத்தும் என்னது அனைவரும் வியதினை அக்ரிணைக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்க்கும்போது பறவை விலங்கு அப்புறம் மலை இதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம் அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது திணைக்கு அப்புறம் பால் பால் அப்படின்னா என்ன அப்படின்னா அது திணையின் உட்பிரிவு திணையின் உட்பிரிவு பால் அப்படின்னா பகுப்பு அல்லது பிரிவு அப்படின்ற பொருள் இந்த பால் ஐந்து வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பலற்பால் உந்தன் பால் பலவின் பால் ஆண்பால் பெண்பால் பலற்பால் இந்த மூணும் உயர்தினைக்குரியது எடுத்துக்காட்டால் மாணவன் மாணவி மாணவன் ஆண்பால் மாணவி பெண்பால் மாணவர்கள் பலர்பால் ஆக மாணவன் மாணவி மாணவர்கள் ஆண்பால் பெண்பால் பலற்பால் அடுத்தது அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் வீதனைக்குரிய பால் பகுப்பு பார்த்தோம் இப்போ அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அக்ரிணைக்குரியது ஒன்றினை குறிப்பது ஒன்றன் பால் பலவற்றை குறிப்பது பலவீன் பால் ஒன்றன் பாலுக்கு எடுத்துக்காட்டு பறவை பல பல பலவீன் பாலுக்கு எடுத்துக்காட்டு பறவைகள் புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்கு யானை பசு மலை இவைகளெல்லாம் ஒன்றன் பால் யானைகள் பசுக்கள் மலைகள் அப்படின்னா அது என்னது பலவின் பால் ஆக இப்போ பால் பாகுபாடு படிச்சுக்கிட்டோம் சரியா பால் ஐந்து வகைப்படும் ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றின் பால் பலவின் பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் வேதனைக்குரியது ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அகரிணைக்குரியது சரியா அடுத்தது மூவிடங்கள் அதாவது தன்மை முன்னிலை படற்கை என்ற மூன்றையும் தான் என்னென்னு சொல்கிறோம் மூவிடம் அப்படின்னு சொல்கிறோம் தன்னையே குறிக்கும் சொல் தன்மை தன்னையே குறிக்கும் சொல் தன்மை அதாவது நான் நான் என யார் சொல்கிறாரோ அவரை குறிக்கும் தன்மை அப்படின்னது நான் என யாரை சொல்கிறாரோ அவங்கள தான் அது குறிக்கும் இந்த தன்மை இரண்டு வகைப்படும் அவை தன்மை ஒருமை தன்மை பன்மை எடுத்துக்காட்டாக நான் அப்படின்றது தன்மை ஒருமை நாங்கள் அப்படின்றது தன்மை பன்மை அடுத்தது முன்னிலை முன்னிற்பவரை குறிப்பது முன்னிலை அதாவது நீ நீ என்பது நம்ம எதிரில் நிற்கிறவங்கள குறிக்கும் அதனால் இதுக்கு என்னென்னு பாரு முன்னிலை முன்னால் நிற்பவரை குறிப்பது முன்னிலை இந்த முன்னிலையும் இரண்டு வகைப்படும் அவை முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை எடுத்துக்காட்டாக நீ அப்படின்றது முன்னிலை ஒருமை நீங்கள் அப்படின்றது முன்னிலை பன்மை ஆக தன்மையும் முன்னிலையும் பிணைஞ்சிருக்கோம் பார்த்துருக்கோம் அடுத்தது படர்க்கை தன்னை குறிக்கிறது மட்டும் இல்லாமல் முன்னிலையில் நெற்பரையும் குறிக்கிறது இல்லாமல் இது வந்து வேற தான் மூன்றாவது ஒரு நபரை குறிப்பது படற்கை தன்னையோ முன்னால் நிற்பவரையோ குறிக்காமல் வேறு ஒரு மூன்றாவது நபரை குறிப்பது இடமாகும் இந்த படற்கையும் இரண்டு வகைப்படும் படற்கை ஒருமை படற்கை பன்மை எடுத்துக்காட்டாக அவன் அவள் அவர் அது அப்படின்றது படற்கை ஒருமை அவர்கள் அவை அப்படின்றது படற்கை பன்மை படற்கையில் படர்கையில் அது அப்படின்றது அக்ரிணை ஒருமை படற்கை அவை என்பது அக்ரிணை பன்மை படர்க்கை மற்ற மற்றெல்லாம் அதாவது அவன் அவள் அவர் அப்படின்றது பட் உயர்தினை படர்க்கை ஒருமை அவர்கள் அப்படின்றது அக்ரிணை படக்கை பன்மை சரியா இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் பெயர் சொல்ல மூவிடங்களை பற்றி பார்த்தோம் இது வினை சொல்லியும் இந்த மூவிடங்கள் வரும் எப்படி அப்படின்னா எழுதினேன் எடுத்துக்காட்டா எழுதினேன் அப்படின்றது தன்மை ஒருமை எழுதினோம் அப்படின்றது தன்மை பன்மை எழுதினேன் எழுதினோம் அப்படின்றது என்ன சொல் வினைச்சொல் அப்புறம் கேட்டாயா அப்படின்றது முன்னிலை ஒருமை கேட்டீர்களா அப்படின்றது முன்னிலை பன்மை அடுத்தது எழுதினான் அப்படின்றது படற்கை ஒருமை எழுதினார்கள் அப்படின்றது படற்கை பன்மை ஆக திணை பால் இடம் பற்றியும் அவற்றின் வகைகள் பற்றியும் நாம் என்ன செஞ்சுருக்கோம் இப்போ படிச்சிருக்கோம் முதலாவதாக வளாநிலை வளாநிலைனா என்ன அப்படின்னா இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும் இலக்கண முறைப்படி பிழை இல்லாமல் பேசுகிறதும் எழுதுறதும் என்னன்னு சொல்கிறோம் வளாநிலைன்னு சொல்கிறோம் இந்த வளாநிலை ஏழு வகைப்படும் அது எதெல்லாம் அப்படின்னா திணை வளாநிலை பால் வளாநிலை இட ை காலவாநிலை வினா வளாநிலை விடைவழாநிலை மரபு வளாநிலை ஆக ஏழு வகைப்படும் வளாநிலை எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் இந்த வளாநிலையில் முதலாவதாக இருக்கிறது என்னது திணை வளாநிலை திணை அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியும் போன காணொலியில் பார்த்தோம் அது ரெண்டு வகைப்படும் உயரதிணை அக்ரிணை இந்த உயர்தினை அக்ரிணை ஆகிய இரு திணைகளும் மயக்கமின்றி வருவது என்னன்னு சொல்கிறோம் திணை வளாநிலை அதாவது மயக்கமின்றினா மாறி மாறி உயர்தினை வர வேண்டிய இடத்துல அக்ரிணையோ அக்ரிணை வர வேண்டிய இடத்துல உக்ரி உயர்தினையோ வராமல் அதாவது மயக்கமின்றி வராமல் வந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பெரு வளாநிலை மயக்கமின்றி வருவது உயர்திணையும் அக்ரிணையும் ஆகிய இரு திணைகளும் மயக்கமின்றி வருவது திணை வளாநிலை எனப்படும் எடுத்துக்காட்டால் செழியன் வந்தான் கண்ணன் நல்லன் யானை கரியது இப்போது செழியன் அப்படின்றது ஆண் திணை வந்தான் அப்படின்றதும் உயதி நிலை தான் முடிஞ்சிருக்கு அந்த பயநிலையும் அப்படின்னு இருக்குது உயதிநிலை தான் இருக்குது யானை அக்ரிணை எழுவாய் வந்து அக்ரிணை பயநிலை பாரு கரியது அப்படின்னு அக்ரிநிலை தான் அது முடிஞ்சிருக்கு ஆக உயதினைக்கு உயதினையும் அக்ரிணைக்கு அக்ரீணையும் வந்திருக்கு வித மயக்கமும் இல்லை அதனால் இதுக்கு என்னன்னு பாரு திணை வளாநிலை அப்படின்னு பாரு அதாவது வேதினை எழுவாய் உயர்திணை பயனிலையும் அக்ரிணை எழுவாய் அக்ரிணை பயனிலையும் கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு என்ன பேரு திணை நிலை அது என்னென்னு சொல்கிறோம் திணை எந்த எந்தவித தப்பும் அதில் இல்லை வித பிழையும் அதில் இல்லை ஆகவே அதுக்கு என்னென்னு பேர் திணை வளானிலை அடுத்தது பால் வளானிலை பால் படிச்சிருப்போம் ஆண் பால் பெண் பால் பல பால் ஒன்றன் பால் பலவின் பால் என ஐந்து வகைப்படும் இந்த ஐந்து பால்களும் மயக்கமின்றி எழுதுவதும் பேசுவதும் எனது பால் வளாநிலையாகும் அதாவது அந்தந்த பாலுக்குரிய எழுவாய்கள் அந்தந்த பாலின் பயநிலையை கொண்டு முடிதல் வேண்டும் எந்த எழுவாய் வந்து எந்த பாலில் இருக்கோ அதே மாதிரி பயனிலையும் அதனோட அந்த பால்லையே இப்போ ஆண் பாலில் இருந்தனா ஆண் பால்லையே பயநிலை முடியணும் பெண் பாலில் இருந்தனா பெண் பால்லையே முடியணும் அப்படி ஐந்து வகை பால்களுக்கும் உரிய பயனிலையை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு என்ன பாரு பால் வளாநிலை அப்படின்பாரு நம்மளுக்கு கொடுத்துருக்குற எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கண்ணகி உண்டாள் அப்படின்னு கொடுத்துருக்கு கண்ணகி உண்டாள் இப்போ கண்ணகின்றது பெண் பால் பெண்பால் எழுவாய் உண்டாள் அப்படின்றது பெண்பால் தான் ஆக பெண்பால் எழுவாய் பெண்பால் பயனிலே கொண்டு முடிஞ்சிருக்கு அப்புறம் வளவன் இனியன் கோதை நல்லாள் புலவர்கள் வேந்தர்களை பாடினார்கள் யானையின் கோடு கூறியது பறவைகள் பறந்தன பறவைகள் பறந்தன பறவைகள் அப்படின்றது பலவின் பால் அது எதில் முடிஞ்சிருக்கப்பாரு ப பரந்தனை அப்படின்ற பலவின் பால் பயநிலையை கொண்டு தான் முடிஞ்சிருக்கு ஆக இந்த எடுத்துக்காட்டில் எந்த பாலும் மயக்கமின்றி அந்தந்த பாலுக்குரிய பயநிலைகளை கொண்டு அது என்ன செஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு அதனால் இதுக்கு என்னன்னு பாரு பால் வளாநிலை அப்படின்னு பாரு புரிஞ்சுதா அடுத்தது வளாநிலை இடம் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு மூணு வகைப்படும்னு உனக்கு தெரியும் இந்த மூவகை இடமும் மயக்கமின்றி அதாவது பிழை இல்லாமல் எழுதுவதும் பேசுவதும் இட நிலை எனப்படும் அதாவது ஓரிடத்திற்குரிய எழுவாய் அதே இடத்திற்குரிய பயநிலையை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு வளாநிலை எந்த எந்தவித தப்பும் இல்லாமல் இடங்கள் பெ பெற்றிருந்தது அப்படின்னா அதுக்கு நண்பர் இட நிலை எடுத்துக்காட்டா பாரு நீ வந்தாய் அதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதில் பாரு நீ அப்படின்றது முன்னிலை ஒருமை அதனோட பயனிலை பாரு வந்தாய் அப்படின்றதும் முன்னிலை ஒருமை தான் எந்தவித மயக்கமும் இதில் இல்லை அதனால் இதுக்கு என்னன்னு பாரு நிலை அப்படின்னு பார் இன்னொரு ரெண்டு இடத்துக்கு சொல்கிறேன் நான் சென்றேன் நான் அப்படின்றது தன்மை ஒருமை அது சென்றேன் எனும் தன்மை ஒருமை பயனிலே கொண்டு தான் அது என்னதுக்கு முடிஞ்சிருக்கு அதனால் இது என்னது வளா நிலை அடுத்த பாரு மாணவர்கள் தமிழை படித்தார்கள் மாணவர்கள் அப்படின்றது படற்கை பன்மை படித்தார்கள் அப்படின்றதோ அப்படின்ற பயனிலையும் எதை தான் குறிக்கி அப்படின்னா படற்கை பன்மையை தான் குறிக்கி ஆக இடவளா நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மூவி இடங்களும் மயக்கமின்றி பிழை இல்லாமல் வந்தது அப்படின்னா அதுக்கு என்னன்னு பார் இடவளா நிலை அப்படின்னு பார் சரியா அடுத்தது காலவழாநிலை காலம் தெரியும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு மூன்று வகைப்படம் இந்த மூன்று காலங்களும் மயக்கமின்றி பேசுவதும் எழுதுவதையும் என்னென்னு சொல்கிறோம் காலவழா நிலை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு தொடரில் எந்த காலப்பேர் இடப்பெ இட இடம்பெற்றிருக்கோ எந்த காலப்பேர் இருக்கோ அந்த காலத்திற்குரிய பயநிலையை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அதில் வந்து எந்தவித பிழையும் இருக்காது அப்படி எந்தவித பிழையும் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னன்னு பாரு வழாநிலை அப்படின்னு பாரு எடுத்துக்காட்டாக பாரு அவன் நேற்று வந்தான் இதில் பாரு அவன் நேற்று வந்தான் அப்படின்ற எடுத்துக்காட்டில் பாரு நேற்று என்பது இறந்த காலம் வந்தான்ற பயனிலையும் இதை குறுக்கி இறந்த காலத்தை தான் குறுக்கி அதனால் இது என்னது காலவழா நிலை அப்படின்னு பாரு சரியா வித தப்பும் அதில் இல்லை அதனால் அதுக்கு என்னன்னு பாரு காலவழா நிலை இன்னும் ரெண்டு எடுத்துக்காட்டு பார்ப்போம் நீ இன்று வருகிறீர் மாணவர்கள் நாளை நாட்டை ஆழ்வார்கள் இன்று அப்படின்றது நிகழ்காலத்தை குறிப்பது வருகிறீர் அப்படின்ற பயனிலையே கொண்டு அது முடிஞ்சிருக்கு அதுவும் எதுதான் நிகழ்காலத்தை தான் குறிக்கி எந்தவித மயக்கமும் அதுல இல்லை அதனால இது கால காலவழா நிலை அடுத்தது மாணவர்கள் நாளை நாட்டை ஆழ்வார்கள் எதிர்காலம் நாளை என்பது எதிர்காலம் ஆழ்வார்கள்ன்ற பயநிலையும் எதிர்காலத்தை தான் குறுக்கி ஆக இதில் எந்த மயக்கமும் காலத்தில் இறந்த கால நிகழ்காலம் எதிர்காலத்தில் எந்த மயக்கமும் இதில் இல்லை அதனால் இதுக்கு என்னன்னு கால காலவழா நிலை அப்படின்னு பாரு புரியுதா இப்போ நான் சரியா வினா வளாநிலை வினா உனக்கு தெரியும் கேள்வி கேட்குறது என்னன்னு சொல்கிறோம் வினான்னு சொல்கிறோம் இது எத்தனை வகைப்படும்னா அறிவினா அரியா வினா ஐய வினா குழல் வினா கொடை வினா ஏவல் வினா என ஆறு வகைப்படும் வினா வளாநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா அறுவகை வினாக்களும் மயக்கமின்றி எழுதுவதையும் பேசுவதையும் என்னன்னு சொல்கிறோம் வினா வளாநிலை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வினாவில் இடம்பெறும் திணைப்பால் ஒரு கேள்வியில் இடம்பெற திணைப்பால் ஆகியவை மாறாமல் வினா பயனிலையும் அதே மாதிரி திணைப்பாளோடு அதனோடய பயனிலையும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்னு பார் வினா வளாநிலை அப்படின்னு பாரு எடுத்துக்காட்டாக பாரு இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் இரண்டு விரல்களை காட்டி எது பெரிய எது பெரியது எது சிறியது என்று கேட்டல் விரல் என்பது அக்ரிணை ஒருமை சரியா விரல் என்பது அக்ரிணை ஒருமை அதற்கேற்ப எது சிறியது எது பெரியது அப்படின்னு அந்த வினா வந்து முடிஞ்சிருக்கு அதுவும் அக்ரிணை ஒருமையில் தான் இருக்குது அந்த பயநிலையும் எதில் தான் இருக்குது அக்ரிணை ஒருமையில் தான் இருக்குது விரல்ன்றது அக்ரிணை அதே மாதிரி சிறியது பெரியது அப்படின்றது பயநிலையும் எப்படி தான் முடியுது அக்ரிணையில் தான் முடியுது ஆக அப்படி முடிஞ்சதுனால எந்த அதுவும் அகரிணை இதுவும் அகிரினை அதனால் இந்த வினாவில் எந்தவித பிழையும் இல்லை ஆகவே இதை என்னன்னு சொல்கிறோம் வினா வளாநிலை அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு எடுத்துக்காட்டு பாரு திருக்குறளை இயற்றியவர் யார் இதில் பாரு இயற்றியவர் என்பது உயர்தினை அதற்கேற்ப யார் அப்படின்ற பயனிலையும் எப்படி தான் இருக்கு உயர்தி நிலையை தான் அமைஞ்சிருக்கு அதனால் இதுக்கு என்னன்னு பார் வினா வளா நிலை அப்படின்பார் இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு பாரு பருப்பு உள்ளதோ வணிகரே அப்படின்னு கேட்காங்க அப்படின்ற எடுத்துக்காட்டு பாரு இதில் வந்து பருப்பு அப்படின்றது அக்ரிணை அதற்கேற்ப பயநிலை பாரு உளதோ அப்படின்ட்டுருக்கு அந்த பயநிலை எப்படி தான் இருக்குது அக்ரிநிலை தான் இருக்குது ஆகவே இதுக்கு என்னன்னு பர் இந்த வினால தப்பே இல்லை அதனால இதுக்கு என்னன்னு பாரு வினா வழா நிலை பருப்பு உள்ளதோ வணிகரே அப்படின்ற எடுத்துக்காட்டில் பாரு பருப்பு என்பது அக்ரிணை அதுக்கேற்ப ஏற்ப அப்படின்ற பயநிலையும் இதில் தான் முடிஞ்சிருக்கு அக்ரிநிலை தான் முடிஞ்சிருக்கு அதனால் இதுக்கு என்னென்னு பார் வினா நிலை அப்படின்னு எந்த வித பிழையும் இதில் இல்லை அதனால் இதுக்கு என்னென்னு பாரு வினா நிலை அப்படின்னு பாரு அடுத்தது விடை வளானிலை இப்போ வினா ஆறு வகைப்படன்ற மாதிரி விடை எத்தனை வகைப்படம் அப்படின்னா எட்டு வகைப்படம் அதாவது ஒரு வினாவிற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது அதாவது மறைமுகம்னா குறிப்பா குறிப்பாலும் ஏற்ற விடையை கூறுவதை என்னன்னு சொல்கிறோம் விடை வளாநிலை அப்படின்னு சொல்கிறோம் வினாவிற்கு ஏற்ற விடையை நேரடியாகவோ அல்லது குறிப்பாகவோ சொல்கிறதுக்கு நண்பர் விடை வளாநிலை அப்படின்னு பார் எடுத்துக்கட்டாக பாரு கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் விடை வளாநிலை ஆகும் இதில் எந்த தப்புமே இல்லை கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்னு நேரடியாக என்ன செய்கிறாங்க பதில் சொல்கிறாங்க இல்லை எந்த வித பிழையும் இல்லை அதனால் இதுக்கு என்னென்னு பேர் இந்த விடைக்கு என்ன பேர் விடை வளாநிலை அப்படின்னு சொல்கிறோம் இதை பருப்பு உள்ளதோ அப்படின்ற வினாவிற்கு பயரு உள்ளது அப்படின்னு வணிகர் சொன்னார் வியாபாரி சொன்னார் அப்படின்னா அதுவும் சரியானது தான் அது விடை நிலை தான் அதாவது பருப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக குறிப்பாக என்னென்னு சொல்கிறாரு பருப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து இதுக்கு என்ன பேர் அப்படின்னா விடை வகையில் இனமொழி விடை பேர் சரியா அதனால் இந்த வகையான பதிலும் சரியானது தான் இந்த வகையான விடையும் சரியானதான் பருப்பு உள்ளதும் என்ற வினாவிற்கு பயறு உளது என வணிகர் கூறுவதும் விடை வளாநிலை தான் அடுத்தது மரபு வளாநிலை மரபு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம முன்னோர் ஒரு பொருளை எந்த சொல்லால் வழங்கினார்களோ அந்த சொல்லாலேயே நாமளும் வழங்குவது என்னன்னு சொல்கிறோம் மரபு அப்படின்னு சொல்கிறோம் சரியா மரபு தொடர்கள் மயக்கமின்றி பேசுவதையும் எழுதுவதையும் என்னன்னு சொல்கிறோம் மரபு வள நிலை அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக பாரு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை என்னன்னு சொல்லுவோம் தோப்பு அப்படின்னு சொல்லுவோம் சேவல் என்ன செய்யும் கூவும் கூவியது அம்பு எய்தான் குருவி கூடு ஆக நம்ம முன்னோர்கள் எப்படி அதை பயன்படுத்தி சொன்னாங்களோ அதே சொல்லை கொண்டு நாமளும் பயன்படுத்துகிறது அதை மாற்றி பயன்படுத்தாமல் அப்படியே பயன்படுத்துறது என்னன்னு சொல்கிறோம் மரபு வளாநிலை அப்படின்னு சொல்கிறோம் சரியா இப்போ வளாநிலை முடிஞ்சு போச்சு இப்போ வளாநிலை முடிஞ்சிட்டு அதாவது வளநிலை எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம் ஏழு வகைப்படும் திணை வளநிலை பால் வளாநிலை இடவளநிலை காலவளாநிலை வினா வளாநிலை விடைவளாநிலை மரபு வளாநிலை என ஏழு வளநிலை பற்றி பார்த்துருக்கோம் இப்போ வலு பார்ப்போம் சரியா வலு அப்படின்னா என்ன அப்படின்னா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும் அதாவது இலக்கண முறை இல்லாமல் பேசுகிறதையும் எழுதுறதையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வலு வலு அப்படி சொல்கிறோம் வலு என்பது பிழையான அல்லது குற்றமுடைய பேச்சும் எழுத்தும் ஆகும் பிழையான பேச்சு எழுத்து தப்பு இருந்தது அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறோம் வலு அப்படின்னு சொல்கிறோம் இந்த வலு ஏழு வகைப்படும் அவை தினை வழு பால் வழு இடவழு காலவழு வினாவழு விடைவழு மரபு வலு அப்படின்ற ஏழு சரி முதல்ல திணை வலு திணைன்னா உனக்கு தெரியும் வேதனை அக்ரிணை அப்படின்னு ரெண்டு வகைப்படம் இந்த இரு திணைகளும் ஒன்றோடு மயங்கி அதாவது மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறோம் திணை வலு அப்படின்னு சொல்கிறோம் வேதனை அக்ரிணையாகவும் அக்ரிணை வேதனையாகவும் வந்துச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறோம் திணை வலு அப்படின்னு சொல்கிறோம் செழியன் வந்தது இல்லை பாரு செழியன் அப்படின்றது உயரதினை எழுவாய் வந்தது அப்படின்றது பாரு அகிரினை பயநிலை பயநிலை எப்படி இருக்குது அக்ரிணிலை இருக்குது எழுவாய் இருந்தால் பயநிலையை என்ன செய்யணும் உயதிநிலை இருக்கணும் ஆனால் இங்கே எப்படி வந்திருக்கு எழுவாய் உயதினியாகவும் பயநிலை அகிரிணியாகவும் வந்திருக்கு அதனால் இதுக்கு என்னென்னு பேர் திணை வலு தப்பாக வந்திருக்கு அதனால் இதுக்கு என்னென்னு பேர் திணை வலு இன்னொரு பாரு பசு வந்தாள் பசு அப்படின்றது அக்ரிணை எழுவாய் வந்தாள் அப்படின்றது உயரதிணை பயநிலை ப எழுவாய் எப்படி இருக்குது அக்ரிநிலை இருக்குது பயநிலை எப்படி இருக்குது வந்தாள் அப்படின்னு உயர்தி நிலை இருக்குது அதனால் இது மாறி மாறி தப்பாக வந்திருக்கு பசு வந்தது அப்படின்னு வரணும் ஆனால் இங்கே எப்படி வந்திருக்கு பசு வந்தாள் அப்படின்னு வந்திருக்கு அதனால் இதுக்கு என்னென்னு பாரு இந்த தப்புக்கு என்னென்னு பாரு திணை வலு அப்படின் பார் சரியா இப்படி மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறோம் திணை வலுன்னு சொல்கிறோம் முதல்ல செழியன் வந்தான் அப்படின்னு வரணும் ஆனால் அப்படி இல்லாமல் எப்படி வந்திருக்கு செழியன் வந்தது அப்படின்னு வந்திருக்கு அதனால் இதுக்கு என்னென்னு பாரு திணை வழு அப்படின்னு பாரு சரியா அடுத்தது அடுத்தது பால் வழு பால் ஆண்பால் பெண்பால் பல பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு ஐந்து வகைப்படும்னு உனக்கு தெரியும் இந்த ஐம்பால்களும் ஒன்றோடொன்று மயங்கி வருவதை தான் என்னன்னு சொல்கிறோம் பால் வழு அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக பாரு மாறன் வந்தாள் எழுவாய் வந்து மாறன் அப்படின்னு ஆண்பல்ல இருக்குது வந்தாள் பயனிலை எப்படி இருக்கு பாரு பெண்பல்ல இருக்குது இயல்பா மாறன் வந்தான் அப்படின்னு சொல்கிறது இலக்கண முறை ஆனால் இங்கே மாறன் வந்தாள் அப்படின்னு பிள்ளையோடு இருக்குது எழுவாய் ஆண்பாலாகவும் பயநிலை பெண்பாலாகவும் இருக்குது அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் பால் வழு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த அடுத்த காட்டத்தில் பாரு கண்ணகி உண்டான் கண்ணகி பெண்பால் உண்டான் ஆண்பால் எழுவாய் இப்படி இருக்கு பெண்பாலாகவும் பயநிலை ஆண்பாலாகவும் இருக்கு எழுவாய் பெண்பாலாக இருந்தால் பயநிலையும் பெண்பாலாக தான் இருக்கணும் அதுதான் இலக்கண முறை இங்கே மாறி வந்திருக்கு அதனால இது என்னன்னு சொல்கிறோம் பால் வலு அப்படின்னு சொல்கிறோம் சரியா மாணவன் தந்தார் மாடுகள் மேய்ந்தது ஆடு மேய்ந்தன இப்போ மாடுகள் மேய்ந்தது அப்படின்பாரு மாடுகள்ன்றது பலவின் பால் மேய்ந்தது எப்படி முடியுது பாரு ஒன்றன் பால் முடியுது அடுத்தது ஆடு அப்படின்றது ஒன்றன் பால் மேய்ந்தன அப்படின்ட்டு அது எப்படி முடியுது பலவின் பாலில் முடியுது இது எல்லாமே என்னது பால் வலு சரியா அடுத்தது இடவழு இடம் உனக்கு தெரியும் தன்மை முன்னிலை படருக்கு ஆகிய மூவகை இடம் இந்த மூவகை இடமும் ஒன்றோடொன்று மயங்கி சொல்கிறோம் இடவலு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீ வந்தேன் அப்படின்ற எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறோம் அதில் நீ என்பது முன்னிலை ஒருமை பேர் வந்தேன் அப்படின்ற பயனிலை எப்படி இருக்குது தன்மையில் இருக்குது சரியா நீ அப்படின்ற முன்னிலை தன்மை பயனிலையை கொண்டு என்ன செய்து முடியுது எழுவாய் எப்படி இருக்குது முன்னிலையில் இருக்குது பயனிலை எப்படி இருக்குது தன்மையில் இருக்குது முன்னிலையில் எழுவாய் முன்னிலையாக இருந்தால் பயநிலை எப்படி தான் இருக்கணும் முன்னிலையில் தான் இருக்கணும் அதுதான் இலக்கண முறை இங்கே அப்படி இல்லாமல் மாறி வந்திருக்கு அதனால் இதுக்கு என்னென்னு பரு இட வலு இன்னொரு பாரு நான் உண்டாய் நான் அப்படின்றது தன்மை உண்டாய் அப்படின்றது முன்னிலை எழுவாய் எப்படி இருக்குது தன்மையில் இருக்குது பயநிலை எப்படி இருக்குது முன்னிலையில் இருக்குது ஆக இது என்னது இடவழும் இன்னொரு எடுத்துக்காட்டு நீங்கள் உண்டோம் நீங்கள்ன்றது முன்னிலை உண்டோன்றது படுக்கை ஆக நீங்கள்ன்ற முன்னிலைக்கு உண்டீர்கள் அப்படின்னு தான் முடியணும் முன்னிலையில் தான் முடியணும் ஆனால் எப்படி முடிஞ்சிருக்கு படற்கையில் முடிஞ்சிருக்கு அதனால் இது இடவழு இன்னொரு எடுத்துக்காட்டு பாரு அவர்கள் உண்டீர்கள் அவர்கள் அப்படின்றது பற்றிக்கை உண்டீர்கள் அப்படின்றது முன்னிலை அது எப்படி வரணும் அப்படின்னா அவர்கள் உண்டார்கள் அப்படின்னு தான் வரணும் அதான் இங்கே எப்படி இருக்குது எழுவாய் வந்த பட்டையாகவும் பயநிலை முன்னிலையாகவும் இருக்குது அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் இடவழு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது மூவியிடங்களும் ஒன்று மயங்கி வந்ததுன்னா அதுக்கு என்னென்னு பேர் இடவழும் பெரு சரியா அடுத்தது காலவழு உனக்கு தெரியும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ன காலங்கள் மூன்று வகைப்படும் தெரியும் இந்த மூன்று காலங்களும் மயங்கி வருவது என்னென்னு சொல்கிறோம் காலவழு அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்கிட்ட பாரு நேற்று வருவான் நேற்று அப்படின்றது இறந்த காலம் வருவான் அப்படின்ற பயநிலைவாறு எதிர்காலமாக இருக்குது சரியா இங்கே நேற்று அப்படின்னா வந்தான் அப்படின்னு தான் முடிஞ்சிருக்கணும் அது ஆனால் எப்படி வந்திருக்கு எதிர்காலத்தில் வருவான் அப்படின்னு எதிர்காலத்தில் முடிஞ்சிருக்கு அதனால் இது இலக்கண முறையின்றி பிழையோடு இருக்குது அதனால் இதுக்கு என்னென்னு பேர் கால வலு சரியா உம் மூன்று காலங்களும் மயங்கி வருவது என்னன்னு சொல்றோம் கால வலு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது வினா வலு அறிவினா அரிய வினா ஐய வினா கொடல் வினா கொடை வினா ஏவல் வினா என வினா ஆறு வகைப்படும் இந்த ஆறு வகை வினாக்களும் ஒன்றோடு மயங்கி வருவதை என்னன்னு சொல்கிறோம் வினா வலு அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக பாரு ஒரு விரலை காட்டி சிறிதோ பெரிதோ அப்படின்னு சொல் கேட்குறது ரெண்டு விரலை காட்டி தான் என்ன செய்யணும் எது பெருசு பெரியது எது சிறியது அப்படின்னு கேட்கணும் ஆனால் இங்கே ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேட்டால் அது என்னது வினா வலு அது வந்து என்னது வினா போலோம் இன்னொரு எடுத்துக்காட்டு பார் கறக்கின்ற மாடு பசுவோ எருதோ அப்படின்னு கேட்குறது கறக்கின்ற அப்படின்ற சொல்லலையே அந்த குறிப்பு சொல்லலேயே கறக்கின்ற மாடு எது தான் பசு அப்படின்னு உறுதியாக தெரியும் அதுக்கப்புறமும் இது பசுவோ எருதோ என ஐயம் கொண்டு என்ன செய்கிறாங்க வினவுவது அது என்னது வினா வலுவும் சரியா அது உறுதியாக தெரிஞ்சதுக்கு அது பசுவோ எருதோ அப்படின்னு சந்தேகப்பட்டு ஐயப்பட்டு கேட்குறது ஆக கரைக்கின்ற மாடு பசுவோ எருதோ அப்படின்ற கேட்குற அந்த கேள்வி வந்து வினா வழு அந்த வினா வந்து என்னது பிழையாக இருக்கு இலக்கண முறை இல்லாமல் இருக்கு அதனால அது என்னன்னு சொல்கிறோம் வினா வலு அப்படின்னு சொல்கிறோம் மேலும் எருதோ அப்படின் எருது வந்து என்ன செய்யறதில்லை கர பால் கறப்பதில்லை இதை வந்து ஐயப்பட்டு வினாவுவது வந்து வினா வலு அது ஏற்கனவே எல்லாேருக்கும் தெரியும் கறக்கின்ற மாடு எருது கிடையாது அப்படின்றது அதை வினால அதை பயன்படுத்துறது வந்து பிழையாக இருக்குது அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் வினா வலுவாகும் சரியா அதாவது அறுவகை வினாக்களும் மயங்கி வருவதை என்னன்னு சொல்கிறோம் வினா வலு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது விடை வலு அதாவது கேட்குற கேள்விக்கு பொருந்தாத விடையை சொல்லுவதை என்னென்னு சொல்கிறோம் விடை வலு அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா செப்பு வலு அப்படின்னும் பேர் இப்போ எடுத்துக்காட்டாக கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு விடை சொல்கிறது சரியாக இருக்குமா சரியாக இருக்காது கண்ணன் எங்கே இருக்கிறார் இந்த வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்னு விடை விடை சொல்கிறது தான் சரியானது அப்படி இல்லாமல் கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்றது வந்து இலக்கண முறை அல்ல அது பிழையாக இருக்குது ஆகவே இந்த பதில் வந்து இந்த விடை வந்து பிழையாக இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்கிறோம் விடை வலு அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு பாரு பருப்பு வாங்கி வருவாயா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க வினாவிற்கு செருப்பு விலை அதிகம் அப்படின்னு சொல்கிறது விடை வலுவாகும் விடையாகும் விடை வலுவாகும் இதை எப்படி சொல்லணும் பருப்பு வாங்கி வருவாயா அப்படின்னா அம்மா வாங்கிட்டு வரேன் இல்லைன்னா என்னையால முடியாது அப்படின்னு சொல்லணும் அதுக்கு பதிலாக இன்னும் என்ன சொல்கிறாங்க வினா அந்த வினாவிற்கு செருப்பு விலை அதிகம் அப்படின்னு பதில் சொல்கிறது வந்து என்னது பிழையான விடை அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் விடை வலு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது மரபு வலு தொடர்கள் மயங்கி வருவதை என்னன்னு சொல்கிறோம் மரபு பழு அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக தென்னை மரங்கள் உள்ள பகுதியை என்னன்னு சொல்கிறோம் தென்னந்தோட்டம் அப்படின்னு சொன்னால் அது பிழை அது எப்படி சொல்லணும் தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்கிறது தான் மரபு தென்னந்தோட்டம் அப்படின்னு கூறினா சொன்னால் அது மரபு வலு அதில் பிழை இருக்குது இலக்கண முறை இல்லை அதனால் அது என்னென்னு சொல்கிறோம் மரபு வலு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் குயில் குளரும் தென்னை இலை குயில் என்ன செய்யும் கூவும் அதுதான் மரபு தென்னை ஓலை அப்படி தான் சொல்லணும் ஆனால் தென்னை இலைன்னு சொன்னால் அது மரபு வலு குயில் குளரும் அப்படின்னு சொன்னாலும் அது மரபு வலுவாகும் நம்ம முன்னோர் ஒன்று எப்படி குறிப்பிட்டாங்களோ அப்படியே சொல்கிறது தான் என்னென்னு சொல்கிறோம் மரபுன்னு சொல்கிறோம் அதை விட்டுட்டு நம்ம அதை மாற்றி சொன்னோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம் மரபு வலு அப்படின்னு சொல்கிறோம் சரியா இப்போ வழு பற்றி முழுமையாக நாம் என்ன செஞ்சிட்டோம் படிச்சிட்டோம் சரியா இருக்கோம் வலு எத்தனை வகைப்படும் திணை வலு பால் இடவழு காலவழு வினாவளு விடைவழு மரபு என ஏழு வகைப்படும் சரியா இந்த காணொலியில் வலுவமைதி பற்றி பார்ப்போம் சரியா வலுவமைதி அப்படின்னா என்ன அப்படின்னா இலக்கண முறையின்றி எழுதினாலும் பேசினாலும் நம்ம முன்னோர்களாலும் இலக்கண ஆசிரியர்களாலும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி சில இடங்களில் இலக்கணமுடையதை போல வளாநிலையாக ஏற்றுக்கொள்ளப்படுவதை என்னென்னு சொல்கிறோம் வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இலக்கண முறையின்றி அமைந்ததே அமைந்தாலும் சில காரணங்களுக்காக அந்த அதனை அந்த பிழையோடு ஏற்றுக்கொள்வதற்கு என்னென்னு பெரு வலுவமைதி அப்படின்னு பெரு சரியா இந்த வலுவமைதி ஐந்து வகைப்படும் திணை வலுவமைதி பால் வலுவமைதி இடவழுவமைதி கால வலுவமைதி மரபு வலுவமைதி என ஐந்து வகைப்படும் சரியா முதலாவதா திணை வலுவமைதி திணை உயரதினை அக்ரின் ரெண்டு வகைப்படும் உயரதினை எழுவாய் அகிரினை பயனிலையும் அக்ரிணை அழுவாய் உயதிணை பயனிலையும் கொண்டு முடியும் சில இடங்கள் வழக்காக அமையும் போது அது தினை வலுவமைதி என்று கொள்ளப்படுறது கொள்ளப்படுகிறது ஏன்னா ஏற்றுக்கொள்ளப்படுது சிறப்பு மிகுதி இழிவு உயர்வு எனும் காரணங்களால் தினை வலுவமைதி அமையும் எடுத்துக்காட்டாக என் அம்மை வந்தாள் என பசுவை பார்த்து கூறுவது தினை பழுவமைதி இங்கு உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொள்ளப்படுகிறது சரியா அடுத்த பழு நம்பியும் காளையும் சென்றனர் இங்கே நம்பி உயர்தினை காளை அக்ரிணை இரு திணைகளும் விரவி வரும்போது எப்படிப்பட்ட பயநிலைப்படுறது பாரு உயர்வு கருதி செந்தனர் அப்படின்னு உயதினை பயநிலையை கொண்டு இது முடிஞ்சிருக்கு எப்படி வந்தாலும் இது ஏற்றுக்கொள்ளப்படுது அதனால் இதுக்கு என்னென்னு பேர் திணை வலுவமைதி அப்படின்னு பாரு சரியா அடுத்தது பால் வலுவமைதி ஒரு தொடரில் எழுவாயும் பயனிலையும் பால் மயங்கி வந்தாலும் சில இடங்களை ஏற்றுக்கொள்கிறோம் அதை தான் பால் வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம் இது என்னென்ன காரங் காரணங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா மகிழ்ச்சி உயர்வு சிறப்பு கோபம் இழிவு ஆகிய காரணங்களால் பால் மயங்கி வந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு பால் வலுவமைதியாக கொள்ளப்படுது எடுத்துக்காட்டாக வாடா ரசா வாடா கண்ணா அப்படின்னு மகளை பார்த்து தாய் அழைப்பது போல் இருந்தது அப்படின்னா அதை நாம் என்ன சொல்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் பால் அமைதி அப்படின்னு சொல்கிறோம் இது ஓப்பின் காரணமாக பெண்பாலை ஆண்பாலாக கொள்ளப்பட்டது பெண்பால் எப்படி அழைக்கப்படுது ஆண்பாலாக அழைக்கப்படுது சரியா அடுத்தது இட வலுவமைதி இடம் தன்மை முன்னிலை படக்கையின் மூன்று வகைப்படம் இந்த மூவிடங்களில் வெவ்வேறு இடங்கள் கலந்து வரும்போது ஏதாவது ஒரு இடத்திற்கு உரிய பயனிலையை கொண்டு முடிதல் இடவழுவமைதி ஆகும் அதாவது இந்த மூன்று இடங்களும் கலந்து வரும்போது கடைசியில் எப்படி முடியும் ஒரு இடத்தை கொண்டு அது என்ன செய்யும் முடியும் சரியா அப்படின்னா அப்படி பிள்ளையாக இருந்தால் கூட அதெல்லாம் என்ன செய்கிறோம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் அதுக்கு நண்பர் வலுவமைதின்னு பாரு எடுத்துக்காட்டாக பாரு மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் என தன்மையினை படக்க இடத்தில் கூறுவது எனது இட வலுவமைதி ஆகும் இந்த மாறன் தன்னை பற்றி சொல்லும்போது இந்த மாறன் அப்படின்னு படக்கையில் சொல்கிறாரு சரியா அதனால் அது ஏற்றுக்கொள்ளப்படுது அதனால் அது என்னென்னு சொல்கிறோம் இடவழுவமைதி அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு எடுத்துக்காட்டு பாரு நானும் நீயும் செல்கிறோம் நான்ன்றது தன்மை நீன்றது முன்னிலை நான் முன் தன்மை ஒருமை நீ என்பது முன்னிலை ஒருமை இவை எதை கொண்டு முடியுது பாரு பயனில் எப்படி வருபார் செல்கிறோம் அப்படின்னு முடியுது அதாவது தன்மை பன்மை இடத்தை கொண்டு முடியுது இதையும் நாம் என்ன செய்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் இது என்னென்ன பரு இதுக்கு என்னென்ன பரு இட வலுவமைதி அப்படின் பரு அதாவது மூவிடங்களும் கலந்து வரும் பொழுது ஏதாவது ஒரு இடத்தை கொண்டு தான் அந்த தொடரின் பயநிலை முடியும் அதில் நாம் என்ன செய்கிறோம் நம் முன்னோர்களும் இலக்கண நூலார்களும் என்ன செய்றாங்க ஏற்றுக்கொண்டாங்க அதனால அது என்னன்னு சொல்றோம் இட வலுவமைதி அப்படின்னு சொல்றோம் சரியா அடுத்தது கால வலுவமைதி முக்காலங்களையும் ஒன்றை வேறொன்றாக கூறுவது என்னன்னு சொல்றோம் கால அமைதி அப்படின்னு சொல்றோம் குடியரசு எடுத்துக்கிட்டாக பாரு குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இந்த தொடர் எப்படி இருக்கணும் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு சொல்ல சொல்லணும் அதுதான் இலக்கண முறை ஆனாலும் நாம் அதில் என்ன செய்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் குடியரசுத் தலைவர் நாளைக்கு வருவார் அப்படின் உறுதியாக வருவார் அப்படின்ற உறுதித்தன்மை காரணமாக அந்த வருகிறார் அப்படின்னு சொன்னால் கூட அதை நம்ம என்ன செய்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் இதுக்கு நண்பர் கால வலுவமைதி இன்னொரு எடுத்துக்காட்டு பாரு நாளை சென்னை செல்கிறேன் இதுலேயும் பாரு நாளை அப்படின்றது எதிர்காலம் செல்கிறேன் அப்படின்றது நிகழ்காலம் உறுதியாக செல்ல இரு செல் செல்ல இருப்பதால் தெளிவு கருதி எதிர்கால பெயர் எப்படி எப்படி அழைக்கப்படுது நிகழ்காலத்தை கொண்டு முடிஞ்சிருக்கு தெளிவு கருதி இது கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம் அடுத்தது மரபு வலுவமைதி மரபு அப்படின்னா உனக்கு தெரியும் நம்ம முன்னோர் ஒரு பொருளை எப்படி குறிப்பிட்டாங்களோ அப்படியே குறிப்பிடுறத தான் நாம் என்ன சொல்கிறோம் மரபு அப்படின்னு சொல்கிறோம் இந்த மரபு தொடர்கள் மயங்கி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் மரபு வலுவமைதியாக கொல்லப்படுது சரியா எடுத்துக்காட்டாக பாரு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு குயில் வந்து என்ன செய்யும் கூவும் அதுதான் மரபு ஆனால் இங்கே பாரதியார் என்ன சொல்கிறாரு குயில் கத்தும் அப்படின்னு சொல்கிறாரு இது மரபு வலுவும் கவிதையில் இடம்பெறுவதாலும் பாரதி பெரும் புலவர் என்பதாலும் நாம் அவர் அப்படி சொன்னதை நம்ம என்ன செய்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஆக வலுவமைதி பற்றி முழுமையாக என்ன செஞ்சுட்டோம் படிச்சுட்டோம் இந்த வலுவமைதி திணை வலுவமைதி பால் வலுவமைதி இட வலுவமைதி கால வலுவமைதி மரபு வலுவமைதி என ஐந்து வகைப்படும் வலுவமைதி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த தொடரில் பிழை இருந்தால் கூட சில காரணங்களுக்காக அதை நாம் என்ன செய்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அதை தான் நாம் என்ன சொல்கிறோம் வலுவோம் அமைதி அப்படின்னு சொல்கிறோம் சரியா இப்போ இயல் நான்கில் உள்ள இலக்கணப் பகுதி முழுமையாக நாம் என்ன செஞ்சிட்டோம் படிச்சுட்டோம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் சரி மாணவர்களே இப்போ நம்ம இயல் நான்கில் உள்ள இருத்தனை ஐம்பால் மூவிடம் வலு வலு அமைதி நிலை ஆகியவற்றை நம்ம என்ன செஞ்சோம் முழுமையா படிச்சுட்டோம் இப்போ இதுல இருந்து எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னா நிலை என்றால் என்ன வலு அமைதி என்றால் என்ன வளா நிலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக போன்ற கேள்விகள் என்ன செய்யலாம் கேட்கப்படலாம் அதனால இந்த கேள்விகளுக்கான வினாக்களை நீங்க எழுதி பயிற்சி செய்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மிக்க பயனுடையதாக இருக்கும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை மாணவர்களை நன்றி வணக்கம்